ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்மீன் இ லேர்னிங். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 10th சோசியல் சயின்ஸில் லெசன் 5 வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான க்வெஷ்சன்ஸ். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து இந்த லெசனில் வந்து போட்டுட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவும் பார்த்துருங்க. ஸோ இப்போ நம்ம அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய இலைநார் எது? ஓகேங்களா, இலைநார் நிறையா இருக்கும், பட் குறைவான விலையில் கிடைக்கக்கூடியது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சணல். சணல் என்பது குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய இலைநாராகும். இது சிப்பங்கள் மற்றும் சாக்கு பைகள் தயாரிக்க பயன்படுகின்றது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, உலக மொத்த சணல் பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா மட்டும் எத்தனை சதவிகித பங்களிப்பை கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 35%. தற்காலத்தில் சணலானது பருத்தி மற்றும் ரோமத்துடன் சேர்த்து நெசவு செய்யப்படுகின்றது. சணல் பொருட்கள் உலகம் மொத்த உற்பத்தியில் இந்தியா மட்டும் 35% பங்களிப்பை கொண்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, இந்தியாவின் இரண்டாவது பெரிய நெசவாளி துறை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சணல். பருத்தி நெசவாலைகளுக்கு அடுத்தாற்போல் சணல் ஆலைகள் இந்தியாவின் இரண்டாவது பெரிய நெசவாளி துறையாக உள்ளது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, சணல் தங்க இலைப்பயிர் என்றழைக்கப்பட காரணம், அதாவது புதுப்பிக்கக்கூடியது, எளிதில் மக்கக்கூடியது, சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இவ அனைத்தும். இயற்கையான சணல் என்பது புதுப்பிக்கக்கூடிய, எளிதில் மக்கக்கூடிய, சுற்றுச்சூழலுக்கும் உகந்ததாகவும் உள்ளதால் இது தங்க இலைப்பயிர் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஸோ தங்க இலைப்பயிர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது சணல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கூட க்வெஸ்சன்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கொல்கத்தா. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, இந்தியாவின் முதல் சணல் ஆலை எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரிஷ்ரா. இந்தியாவின் முதல் சணல் ஆலை ஆங்கிலேயரான ஜார்ஜ் ஆக்லாண்ட் என்பவரால் 1854 கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள ரிஷ்ரா என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, சணல் உற்பத்தியில் இந்தியாவுக்கு அடுத்து காணப்படும் நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வங்கதேசம். இந்தியா சணல் உற்பத்தியில் முதலிடத்திலும் சணல் பொருட்கள் உற்பத்தியில் வங்கதேசத்திற்கு அடுத்ததாக இரண்டாம் இடத்திலும் உள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையம் அமைந்துள்ள இடங்கள்: மேட்டூர், தூத்துக்குடி, நெய்வேலி, எண்ணூர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இவை அனைத்தும். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் அனல் மின் சக்தியில் தமிழ்நாடு 50% உற்பத்தி செய்கிறது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, இந்தியாவில் முதல் காகித தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஷெராம்பூர். இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812 மேற்கு வங்கத்தில் உள்ள ஷெராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உயர்தர அச்சித்தாள்கள் மற்றும் செய்தித்தாள் உற்பத்திக்கு மூலப்பொருட்களாக பயன்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மென்மரம். உயர்தர அச்சித்தாள்கள் மற்றும் செய்தித்தாள் உற்பத்திக்கு மென்மரங்கள் மூலப்பொருட்களாக பயன்படுகின்றன. காகித பயன்கள் கல்வி மற்றும் கல்வி சார்ந்த பயன்பாட்டிற்கும் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த நல்வாழ்வினை அளவிடும் கருவியாகவும் உள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாலிகஞ்ச். முதன் முதலில் இந்தியாவில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள பாலிகஞ்ச் என்னும் இடத்தில் 1867 நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பொருத்துகல், லக்னோ, திட்டாக்கார், பூனா, ராணிகஞ்ச். இந்த பக்கம் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 1879, 1882, 1887, 1892. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக 1879 லக்னோவிலும், 1882 திட்டக்காரிலும், 1887 பூனாவிலும், 1892 ராணிகஞ்சிலும்,
1892 கன்கின்ராவிலும் 1918 நைஹாத்திலும் காகித தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டன. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் காகித தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இவை அனைத்தும், அதாவது மரக்கூழ் மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட காகிதங்கள், மூங்கில், சலாய் மற்றும் சவாய் பொருட்கள், கரும்பு சக்கை. மரக்கூழ், மூங்கில், சலாய் மற்றும் சவாய் பொருட்கள், உபயோகப்படுத்தப்பட்ட காகிதங்கள், கரும்பு சக்கை போன்றவை காகித தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்கள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவில் காகித உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம் இந்தியாவில் காகித உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலமாகும். மத்திய பிரதேசம், ஒடிசா, தமிழ்நாடு போன்றவை காகித உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க மாநிலங்கள் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தேசிய செய்தித்தாள்கள் மற்றும் காகித ஆலைகள் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம். தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் மத்திய பிரதேச மாநில பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அடிப்படையான உலோக தொழிற்சாலை என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி இரும்பேக் தொழிற்சாலைகள். இரும்பேக் தொழிற்சாலைகள் இதன் உற்பத்தி பொருட்களை மற்ற தொழிலகங்களுக்கு தேவையான மூலப்பொருளை அளிப்பதனால் அடிப்படையான உலோக தொழிற்சாலை என அழைக்கப்படுகின்றது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சி எந்த உலோக உற்பத்தியின் அளவை கொண்டு தீர்மானிக்கப்படுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி இரும்பு மற்றும் எஃகு. பொறியியல், கனரக இயந்திரங்கள், எந்திர கருவிகள், வாகனங்கள், ரயில் இன்ஜின்கள் மற்றும் ரயில்வே உபகரணங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இரும்பை மூலப்பொருட்களாக பயன்படுத்துகின்றன. ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சி இரும்பு எஃகு உற்பத்தியின் அளவை கொண்டு தீர்மானிக்கப்படுகின்றது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1907. டாடா எக் இரும்பு தொழிற்சாலை 1907 சாக்சி என்றழைக்கப்பட்ட ஜாம்ஷெட்பூரில் தொடங்கப்பட்ட முதல் நவீன தொழிற்சாலை ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலைக்கு தேவையான தாது படிவங்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3, அதாவது ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா ஆகிய மாநிலங்களில் செறிந்து காணப்படுகின்றன. ஜாரியா, ராணிகஞ்ச், பொஹோரோ கரன்புரா ஆகிய நிலக்கரி வயல்களும் மற்றும் மயூர்பஞ்ச், இயோன்சர் மற்றும் புரேனா ஆகிய இரும்பு தாது சுரங்களும் ஒன்றுக்கொன்று அருகாமையில் அமைந்திருப்பது இதன் காரணமாகும். இத்தொழிற்சாலைக்கு தேவையான டோலமைட், மாங்கனீஸ் மற்றும் சிலிகான் போன்ற தாது படிவுகள் போதுமான அளவில் கிடைக்கின்றன. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதலில் தமிழ்நாட்டில் எங்கு அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ போர்டோனாவோ. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதலில் 1830 தமிழ்நாட்டில் போர்டோனோவாவில் அமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் எந்த ஆண்டு மும்பையில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1947. இந்தியா உள்நாட்டு வாகன சந்தையின் தேவையை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் உலகளாவிய வாகன சந்தையிலும் ஒரு முக்கிய பங்காற்றும் வகையில் வாகன உற்பத்தியில் முன்னேறி வருகிறது. இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் தொழிலகங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் மும்பைக்கு அருகில் உள்ள குர்லா என்னும் இடத்தில் 1947 பிரீமியர் வாகன நிறுவனம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 1948 இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தர்பாரா. 1948 கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள உத்தர்பாரா என்னும் இடத்தில் இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து புக் அண்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.